கிட்ஸுக்காக ஏகப்பட்ட சேல் இருக்குதுங்க. ஆடி ஆஃபரில் 2 பீஸில் 500, ஆடி சேலில் 3 பீஸ் 600. நீங்கள் வந்தவங்களுக்கு ஆடி ஆஃபர் தான். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பை அதிர்ச்சியில் உள்ளாக்கியுள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே அதிமுக பொதுக்குழு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பதாகவே எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நிர்வாகிகள் குவிந்திருந்தனர். இன்று காலையே வரிசையாக எடப்பாடி ஆதரவு நிர்வாகிகள், முன்னாள் இன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி கிரீன்வேஸ் வீட்டிற்கு சென்றார்கள். தீர்ப்பு எப்படி வரும், தீர்ப்பு சாதகமான முடிவு வந்தால் என்ன செய்வது, எதிராக தீர்ப்பு வந்தால் என்ன செய்வது என்று ஆலோசனைகள் செய்யப்பட்டன. இந்த தீர்ப்பு நிறைய பக்கங்கள் இருந்துள்ளன. எனவே தீர்ப்பின் முக்கிய சாராம்சங்களை மட்டும் தனியாக பிரிண்ட் எடுக்க முடிவு செய்யப்பட்டது. இதை சரிபார்த்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதால் 11:30 தீர்ப்பு வழங்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த தாமதம் காரணமாக எடப்பாடி வீட்டில் ஆட்கள் அதிகம் கூடினார்கள். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அவரின் வீட்டில் அதிகம் கூடினார்கள். இந்த நிலையில் தான் எடப்பாடி வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் டிவி மற்றும் போனில் நிர்வாகிகள் தீர்ப்பை பார்த்தனர். தீர்ப்பு வந்ததும் அங்கே கனத்த அமைதி நிலவப்பட்டது. பலரின் முகமும் தொய்வாக காணப்பட்டது. எடப்பாடி தரப்பு மட்டும் தங்கள் வழக்கறிஞர் குழுவிற்கு போன் செய்து தீர்ப்பை விவரமாக கேட்டறிந்தனர். இந்த தீர்ப்பின் ஒரு சம்மரியை மட்டும் போனில் கேட்டுக் கொண்டனர். இங்கே அமைதியான சூழ்நிலை நிலவ இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வீட்டில் வெடிவெடித்து அதிமுகவினர் கொண்டாடினர். தீர்ப்பு சாதகமாக வரும் என்று முன்பே நம்பிக்கை இருந்ததாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தீர்ப்பு வந்ததும் அதை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Chennai Express.